ஹாய் காய்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் 30 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் பாகம் 1 அந்த மூவியோட வசூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில், இந்த விக்ரம், கார்த்தி, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், விக்ரம் பிரபு, சரத்குமார், பார்த்திபன், பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் நடித்து 2 நாளாக வசூல வாரி கூச்சிட்ருக்க பொன்னியின் செல்வனோட வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 1 நாள் கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி, இப்போ இன்றைக்கி 2வது நாள் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கோடியை தாண்டி போய்கிட்டிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கேஜிஎஃப், பாகுபலி அதோடய வசூலையும் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்துக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஆயுத பூஜை, விஜயதசமியை முன்னிட்டு விடுமுறை தினன்றதுனால கண்டினியூவாக ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு ஷோ. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1000 கோடியை தாண்டி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்துக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.